மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது கீரை சாப்பிட்லாமா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அப்பப்போ இந்த கேள்வி என்ன கேட்பாங்க. இப்போது மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றது நம்ம ஆல்ரெடி அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த குவஸ்டின் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்களை சாப்பிட்றதில்ல, காய்கறி பழங்கள் இதை மட்டும் தான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் சாப்பிட போகிறோம். ஸோ இதிலிருந்து சத்து வருமா உடம்புக்கு அப்படின்ற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ கீரை அப்படின்றது அது ரொம்ப பெரிய சத்துடைய பொருள். ஸோ அதனால் அதை சாப்பிட்டா இன்னும் நல்லதானா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் நீங்கள் இருக்கும்போது கீரை சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக பண்ணுறோம். அது ஒரு டீடாக்ஸ் டயட், அது ஒரு எலிமினேஷன் டயட். அதுதான் விஷயம். நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கணுன்றதுலாம் இல்லை. ஆல்ரெடி உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது, இல்லை உடம்புல சில நோய்கள் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இவ்வளோ வருஷங்களாக போட்டு கழிவுகளை சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதுங்களை மட்டும், காய்கறிகள் பழங்கள் இதுங்களை மட்டும் கொடுக்கும்போது க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். இங்கே இதுதான் முக்கியமான விஷயம், உடம்பு சுத்தப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். உடம்பை பில்டு பண்ணுறது, எனர்ஜி கொடுக்கறது அதெல்லாம் இல்லை. உடம்புக்கு தேவையான மருந்து உடம்புக்குள்ளேயே இருக்கும். இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு எதுவும் கீரைகள் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கீரைன்றது நம்ம அப்படியே சாப்பிட்டாலாம் உடனே டைஜஷன்லாம் அவ்வளோ பெருசாக ஆகிடாது. கீரைன்றது ஒரு நல்ல ஒரு மகத்துவமுடைய ஒரு மூலிகை பொருள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நார்மல் டைம்லேயே கீரை சாப்பிட்டாலாம் சரிக்காது. நீங்கள் சயின்டிஃபிக் ஸ்டடியெல்லாம் சொல்லுது அது இதுன்னு சொல்லிட்டு லேபில் பார்க்கும்போது அந்த கீரையில் எல்லாம் சத்து இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்கு அது கிடைக்காது. கீரை இந்த தாவர வகைகளில் செரிக்கணுன்னா, இந்த இலை தலைகள்லாம் செரிக்கணுன்னா அதுக்குன்னு ரூமினன்ட்டுன்னு சொல்லிட்டு அது தனியான உடல் அமைப்பே வேறு, வயிறு வேறு மாதிரி இருக்கும். அது ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு தான் இருக்கும், நமக்கெல்லாம் அது கிடையாது. ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்திலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதப்போ கீரை சாப்பிட்டா எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. கீரை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் இருக்குது. கீரை சாப்பிடும்போது உடம்பு சரியில்லாதவங்களாம் சாப்பிட்டா சூப்பு வச்சு அந்த மாதிரி தான் குடிக்கணும். ஸோ இதெல்லாம் சித்த மருத்துவர், உண்மையான சித்த மருத்துவர், உண்மையான சித்த மருத்துவர்னா நாடி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஒன்ஸ் அகெயின், நீங்கள் கீரை சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நானே கீரையும் சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை உங்களுக்கு கரெக்டான புரிதல் இல்லைனா ஒரு மருத்துவரோட பரிந்துரையோடு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.